எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ரத்தமே ஊறலைன்னு கவலைப்படுறீங்களா அப்போ கவலையை விடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது ஒரு மாதத்துலையே ஹீமோகுளோபின் அளம்பு அளவுக்கு அதிகமாக வருங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் ஆட்டு ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம லைட்டான ஹீட் தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக இந்த மாதிரி தொண்டுகள் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரியே செய்யுங்க இந்த பக்குவத்தில் செய்யும்போது நமக்கு திகட்டாது ஒரு பத்து பற்கள் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா நச்சுட்டு வந்துடலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நச்சு எடுத்து உரமாக வச்சிருங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஈரலையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து நல்ல குறைவான தேளை வச்சு நம்ம கலந்து விடணும் அப்போ தான் நமக்கு அந்த ஈரல் வந்து கரெக்டாக வெந்து வரும் இல்லைன்னா நம்ம போட்ட உடனேயுமே நமக்கு அடிப்பிடிச்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அடுப்பை நல்லா குறைவான தேலை வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அந்த மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரிக்கு இப்போ இது எல்லாமே நம்ம கலந்து விடும்போது நல்ல தண்ணி பிரிஞ்சு வருங்க இந்த தண்ணி நமக்கு போதுமான அளவாக இருக்கும் தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது கூடவே நல்லா நச்சு வச்சுருக்கக்கூடிய மிளகு ஜீரகம் இது கூடவே நம்ம பூண்டும் சேர்த்துருந்தோம் நல்லா சின்ன பூண்டாக சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டு தான் நமக்கு காரம் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பை நல்லா குறைவாக தான் வச்சுருக்கேன் இப்படி செய்யும்போது நமக்கு ஈரல் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இப்போ அப்படியே மூடி விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நான் அப்படியே மூடி விட்டிருந்தேன் பாருங்கள் அந்த ஈரலில் இருக்கக்கூடிய தண்ணி நமக்கு வெளியில் வந்து அந்த தண்ணியிலையே வெந்து கரெக்டான அளவுக்கு நமக்கு வந்துடும் ஈரல் வந்து ரொம்ப டைம் எடுக்காது குக் ஆகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்று நான் கட் பண்ணி பா காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருந்தால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முக்கியமாக பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும் நம்ம இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் மூடி விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன் பச்சை மிளகாயோட வாசம் வந்து நமக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பு நல்லா குறைவான தேலை வச்சுக்கோங்க வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில பேருக்கு ஈரலோட வாசம் ரொம்பவே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் செய்து கொடுங்க எனக்கு ஹீமோக்ளோபின் அளவு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஏழு தாங்க இருந்துச்சு இது மாதிரி நான் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தேன்

உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்